விவரங்களை பெறுவதற்காக செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இணைகிறார். மகேஸ்வரி சொல்லுங்க, உதயநிதி சேகர் பாபு இவங்களுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுகிறது, கூடுதல் விவரங்கள் என்ன? சமீபத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்பாடு செய்திருந்த ஒரு மாநாட்டில் சனாதனம் என்பது டெங்கு மலேரியா போன்றது என்றும் அதனை ஒழிக்க வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி பேசியிருந்தார். இந்த மாநாட்டில் அமைச்சர் சேகர்பாபுவும் பங்கேற்றிருந்தார். மேலும் திமுக எம்பி ராசாவும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பல்வேறு கூட்டங்களில் பேசி வருகிறார். இதனால் இவர்கள் மூவரும் எந்த தகுதியின் அடிப்படையில் இவர்கள் பதவியில் நீட்டிக்கிறார்கள் என்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்னிறுத்திதான் கிஷோர்குமார் என்பவர் அமைச்சர்கள் உதயநிதி மற்றும் சேகர்பாபு, திமுக எம்பி ராசா உள்ளிட்டோருக்கு எதிராக கோவாரண்ட் வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். இந்த வழக்கானது நீதியர் சனிதா சுமந்த் அவர்கள் முன்னிலையில் இன்று தினம் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது அமைச்சர் உதயநிதி மற்றும் திமுக எம்பி ராஜா சார்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும் அவர்களுடைய நியமனம் எந்த சட்டத்திற்கும் எதிரானது அல்லது என்பதால் இந்த மனுவானது விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும் அவர்கள் எந்த விதிமுறை மீறல்களிலும் ஈடுபடவில்லை எனவும் அவர்களுடைய பேச்சு விவரங்கள் மனுவில் தெரிவிக்கப்படவில்லை என்றும் அரசியல் காரணத்திற்காக நீதிமன்றத்தை பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என்று அமைச்சர் உதயநிதி மற்றும் எம்பி ராசா அவர்கள் சார்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. மேலும் அமைச்சர் சேகர்பாபு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜோதி அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது அவர்களுடைய பேச்சு அல்லது வீடியோ குறித்த விவரங்களானது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் வழக்கு என்பது இரு நீதியோசனங்கள்தான் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டுமே தவிர தனி நீதிபதி முன்பு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்ற ஒரு வாதத்தையும் முன்வைத்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் சனிதா சுமந்த் அவர்கள் அமைச்சர்கள் உதயநிதி மற்றும் சேகர்பாபு, திமுக ராசாவு பேச்சு குறித்த ஆதாரங்களை தாக்கல் செய்ய மனுதாரர்களுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளாங்க. அமைச்சர் உதயநிதி சேகர்பாபுவுக்கு எதிரான வழக்கு குறித்த விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மகேஸ்வரி.